ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேடிஸ் வேர்ல்ட் இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய குக்கர் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் நமக்கு விசில் ப்ராப்ளம் வரும் அந்த டைமில் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணக்கூடியது இந்த சேஃப்டி வால்வை தான் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் இதில் நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண என்ன ஆகும்னா நடுவில் ஹோல்ஸ் விழுந்துடும் அந்த டைமில் நம்ம இதை மட்டும் மாற்றிட்டோன்னா போதும் நம்ம குக்கர் ஆட்டோமேட்டிக்காக விசில் வர ஆரம்பிச்சிரும் இப்போது இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஒரு கட்டிங் பிளேட் வச்சு இதை லைட்டாக திருப்பினோம்னாலே இது கழண்டு வந்துடும் இதில் சென்டரில் பாருங்கள் ஃபுல்லாக ஹோல்ஸ் விழுந்துட்டுருக்கு இப்போது நம்ம இதை மட்டும் ஜஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட குக்கர் பழைய மாதிரி விசில் வர ஆரம்பிச்சிடும் இதோட ப்ரைஸ் டென் டு ஃபிஃப்டீன் ருபீஸ்க்குள்ளே தான் வரும் இதை நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இந்த குக்கரை நான் செவன் இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது வரைக்கும் நான் டூ டைம்ஸ் இந்த சேஃப்டி வால்வை மாற்றிருக்கேன் நம்ம இதை மட்டும் மாற்றணும்னா போதும் நம்ம புது குக்கர் மாற்றணும்னு அவசியம் இல்லை இது நம்ம ஒன்ஸ் மாற்றிட்டோம் அப்படின்னா இது நமக்கு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் லைஃப் வரும் உங்களுக்கு இந்த சேஃப்டி வால்வை மாற்றியும் குக்கரில் விசில் வரல அப்படின்னா குக்கரோட கேஸ் கேட்ட செக் பண்ணிக்கோங்க இதை நம்ம ஒரு டூ மினிட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இதுக்காக நம்ம நிறைய செலவு பண்ணி புது குக்கர் வாங்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு டென் ருபீஸில் நம்ம இந்த ப்ராப்ளமே சால்வ் பண்ணிடலாம் இதை மட்டும் நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா நம்மளோட குக்கர் எக்ஸ்ட்ரா த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் நமக்கு லைஃப் வரும் நம்ம பழைய வால்வில் எந்த அளவுக்கு ஹோல்ஸ் இருந்தது பார்த்திங்கல்ல அந்த மாதிரி ஓல்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த ஓல்ஸ் வழியாக நமக்கு காற்று மொத்தம் வெளியில் வந்துடும் அந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு குக்கரில் விசில் வராது நம்ம இதில் வைக்கக்கூடிய பொருள் எல்லாம் தீஞ்சு போயிடும் உங்கள் குக்கரில் விசில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ